ஒன்னையும் என்னையும் ஆண்டவர் மாங்காய் மரம்னு கூப்பிடல, முருங்கைக்காய் மரம்னு கூப்பிடல, அத்தி மரம்னு கூப்பிடல. நீதிமான் பனையை போல செழிப்பான். ஒன்னு சொல்லட்டுமா, புயல் வரும்போது எத்தனை மரங்கள் சரிந்தாலும் பனைமரங்கள் சரிந்து விழுவது, அது ஆடும் கொஞ்சம் அசையும் ஆனா நிற்கும். பக்கத்துல தட்டி சொல்லு, இந்த புயலும் முடியும் ஆனா என் ரூட்டு டீப்பு, என் ஹைட்டு வெயிட்டு. புயலுக்கு வல்லமை இருக்கு, புயல் ஒரு பிரச்சனை, ஆனா புயலுக்குள்ள கர்த்தர் ஒரு நோக்கத்தையும் வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த பயங்கரமான புயலுக்கு நடுவில் என்ன ஒரு உறக்கம், இது நியாயமா தெரியல எனக்கு. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் நினைக்கிறேன் சுவிசேஷத்தில் இதுதான் முதல் முறை இயேசு தூங்குகிற ரெக்கார்டு. மை காட், இஸ் ஸ்லீப்பிங் ஆன் அ பில்லோ. எல்லாருக்கும் புயல், ஆனால் அவர் இளைப்பார்களாக தூங்குறார். நான் ஆண்டவர் கிட்ட என்ன கேட்குறேன், ஆண்டவரே உங்க இருக்கிற அந்த கிருபை எனக்கு கொடுத்துட்டீனா புயலா, புயலுக்கா என் பிரச்சனை அல்லங்க, ஆனா புயல் வரும்போது இங்க இருக்க தூங்க முடியல பாருங்க. நீங்களாம் பயங்கர விசுவாச வீரர்கள், சில மூஞ்செல்லாம் தெரியுது நேற்று நைட் எத்தனை அவர் தூங்கிருக்கீங்கன்னு. We are unable to sleep, we are unable to rest. It's not the storm that is the problem, it is the problem is I can rest in peace, not in the grave, here. அங்க போனதுக்கு அப்புறம் பெர்மனன்ட் ரெஸ்ட், அது வேற. ஆனா அங்க போய் சேர்ற வரைக்கும் ரெஸ்ட் வேணும் பாருங்க. இது இருந்தா அது எனக்கு பிரச்சனையே. யாருங்க போராட்டத்தை கண்டு அஞ்சுறோங்க, நாங்களா சிங்க ஜாதிங்க. ஆனா ஒரு நேரம் போராட்டம் வரும்போது இங்க ஆடுதுங்க. அப்ப எங்களுக்கு ஒரு கிருபை வேணுங்க. அவரை மாதிரி அழகா தண்ணி மூச்சில படும்போது கூட தூங்குற கிருபை கொடுத்தா புரிஞ்சுதா, வளர்றீங்களா? Why he is sleeping? Amen. Restful sleep. Despite danger, he just sleeps trusting God. Amen. சொல்ல மாட்டீங்களா? சங்கீதம் 3:5 இப்படி சொல்லுகிறது, I will lay me down. I will lay me down. I will lay down. இன்னொரு translation, I will lay me down. நானே போய் படுத்துப்பேன். And slept. நான் படுத்தேன், நான் தூங்கினேன். பக்கத்து சொல்லு ஒரு வாட்டி அப்படி அப்படியாவது தூக்கம் வரட்டும். சர்ச்சில் இல்லை வீட்டில் சொல்லு, நான் படுத்தேன், நான் தூங்கினேன். And then I awoke because the Lord sustained me. இன்னைக்கு ராத்திரி வீட்டில் போய் உங்கள் வீட்டு கதவை பூட்டி, பெட்ரூமையும் பூட்டிட்டு, ஏசி ஆன் பண்ணிட்டு, ஃபேனை லோவாக வச்சுட்டு, அந்த பெட்ஷீட்டை தலை மேலே மூடாத, கழுத்து வரைக்கும் மூடிட்டு, கண்ணை மூடின உடனே இந்த வசனம் நிறைவேறினா, புயலாவது என்னவாது வீசியா. I lay down and I slept and I awoke morning 5 o'clock for prayer. Amen. For the Lord sustained me. கைய உயர்த்துவீங்களா? இந்த பாக்கியம் உனக்கு வேண்டுமா? ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருந்து ஒத்தாசை வரும். இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. Hey, lie down and sleep and awake because the Lord has sustained me. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அடுத்த சங்கீதம் 4:8 8:4-8, I will both lie down in peace and sleep. சமாதானத்தோடு உறங்குவேன், நான் குறட்டை விட்டு தூங்குவேன். நல்லா பக்கத்தில் விசுவாச அறிக்கை செய், சமாதானத்தோடு தூங்குவேன், குறட்டை விட்டு தூங்குவேன். And then he says, for you alone, O Lord, make me to dwell in safety. நான் படுப்பேன், நான் தூங்குவேன், என் நித்திர சமாதானமாக இருக்கும், நீரே என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறீர். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க உங்க படகு கரையில சேரும்? இயேசுவை போல உபத்திரவத்து நடுவுல உறங்குகிற ஒரு தன்மையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாரானால் இந்த வாழ்க்கையை, இந்த போராட்டம், இந்த விசுவாச பாதை எவ்வளவு ஜெயமா ஓட முடியும்? புயல் வீசட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இங்க இருக்கிற புயலை என்னால சமாளிக்க, இதை சமாளிச்சாவே நீ வெற்றிகரமான கிறிஸ்தவன். நீதிமொழிகள் 3:24, when thou liest down, you will not be afraid. நீ தமிழ்ல நீ படுக்கும்போது நைட்ல திரும்ப ஒரு வாட்டி வீட்டு கதவை பூட்டி, பெட்ரூமை பூட்டி, கட்டில ஏறி, ஏசியை போட்டு, ஃபேனை ஸ்லோ, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் பாச. மக்கு சிலருக்கு தெரியாத பாருங்க, சொல்லணும். தூங்கும்போது பெட்ஷீட்டை
கழுத்துவரம் இழுத்துட்டு கண்ணை மூடும் போது நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருப்பதாக. இன்னைக்கு ராத்திரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க எஸ்எம்எஸ் அனுப்பும் போது ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு என் பைபிள் சொல்லல, ஸ்வீட்டு ஸ்லீப்னு தான் நீதிமொழிகள் சொன்னது. கரங்களை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன், புயல் வீசட்டையா, வெள்ளம் பொங்கட்டும், உள்ள கூட வரட்டும், என்னதான் ஆகட்டும், ஆனால் எனக்கு தேவை அந்த புயலெல்லாம் எனக்கு பெருசு. இந்த புயல் அமைதியாய் கர்த்தரை நம்பி தங்கி இருக்குமானால் என் ஓட்டத்தை நான் ஜெயமா முடிப்பேன்னு சொல்றோங்க. தலைக்கு மேல கையை தட்டி அந்த வார்த்தை பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் உறக்கம் இனிமையா இருப்பதாக. ஒரு ஆமென் சத்தமா. ஹே!